மெடிக்கல் ஃபீல்ட் டாக்டர் கனிமொழி பேசுறேன். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பேசும்போது சொல்கிறாங்க, இப்போலாம் ஜாஸ்தி இதுக்கு பசிக்கிறதே இல்லை, எனக்கு சாப்பாடுக்கு செலவே ரொம்ப மிச்சமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி பசியின்மைன்றது வந்து ஒரு வியாதின்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. பசியின்மைன்றது ஒரு வியாதி, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதில் ரெண்டு வகையாக இருக்குது. முதல் வகை பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே பசி எடுத்த உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா பசி அடங்கிடும், அப்போ பசி யாருக்குமே இருக்காது. இது எல்லாருக்குமே ரெகுலராக இருக்கும். ஆனால் இரண்டாவது வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியுமே பசி எடுக்கிறதே இல்லை. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மருத்துவர் அணுகி எதனால் உங்களுக்கு பசி வருது இல்லை அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுப்போங்க. சித்த மருத்துவத்தில் பசியின்மையை மந்தாக்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் வந்து அனரக்சியா அப்படின்றது சொல்லுவாங்க. அனரக்சியா அப்படின்னா லாஸ் ஆஃப் அப்படைட்டும் சொல்லுவாங்க. அதாவது பசி சுத்தமாகவே எப்பயுமே எடுக்கிறதே இல்லை. இப்போ பசியின்மைக்கு முக்கியமாக காரணம் என்ன தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மலச்சிக்கல் தான் ஃபஸ்ட்டு மூதோ காரணம். வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக பசியின்மை கண்டாயம் இருக்கும். அதே போல் நிறைய பேர் வந்து இப்போ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, உடல் எடை குறைக்கிறன்றதுக்காக சில வகையான பானங்கள் எடுத்துக்கும் போது பசியின்மை பிரச்சனை நார்மலாகவே இருக்கும். பசியின்மை முக்கியமாக வர காரணம் வந்து நோய்களோட தொற்று இருக்கும்போதும் உங்களுக்கு வந்து பசியின்மை இருக்கும். ஹெப்படைட்டிஸ், நிமோனியா, அதே போல் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கல்லீரல் அழற்சி இதெல்லாம் இருக்கும்போது கட்டாயம் வந்து பசியின்மை பிரச்சனை இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதோட சைடு எஃபெக்டாக கூட உங்களுக்கு பசியின்மை பிரச்சனை இருக்கலாம். சிலர் வந்து எனி டைம் பார்த்தீங்கன்னா சோகமாகவே இருப்பாங்க, அதிகமாக மன அழுத்தத்தில் இருப்பாங்க, தூக்கமின்மை பிரச்சனை இருப்போம். இதெல்லாம் இருக்கும்போது கூட உங்களுக்கு பசியின்மை பிரச்சனை கட்டாயம் இருக்கும். அப்போ பசியின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எனிமையாக அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. நன்னாரி வேர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வந்து உதவி பண்ணும். நன்னாரி வேர் வந்து நிறைய நாட்டு மருந்து சடைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 200 ml தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க, காலையில் ஒரு வேளையும் மாலையில் ஒரு வேளையும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே மலச்சிக்கல் பிரச்சனை கட்டாயம் இருக்காது, உடல் உஷ்ணம் நல்லா குறையும், அதே போல் பசியின்மை பிரச்சனையிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கட்டாயம் கிடையாது. சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம்.